Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்க போகுது. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். லைக் நான் வந்து பேசிக்கிட்டே வந்து சமைக்க போறேன். இன்னைக்கு நாள் வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு மதியம் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து கறி தோசை செய்யலான் இருக்கேன். நம்ம மதுரை சைடு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, மட்டன் கறி தோசை செய்வாங்க. பட் நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கறி தோசை செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த நாய் தெல்லாம் இருக்குதான் செய்ய, ஏன்னா பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்கா. நான் அப்படியே உங்களுக்கு வந்து செய்யறேன். நம்ம என்னதை பத்தி பேச போறோம்னா, அது வந்து அவகேடோட கொட்டடா டசன்ல போடு. ஆமா. ஸோ உங்க கூட என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ்ல கூட சொன்னாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். இங்க இங்க யூஎஸ்ல வந்து டெக்சாஸ் ஸ்டேட்ல வந்து இந்த விண்டர் ஸ்டார்ம்னால வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு எங்களோட ஸ்டேட்டு. எங்களோட பிளேஸும் பார்த்தீங்கன்னா மேஜர் அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு வரல, எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மைனர் பிரச்சனை தான், அதுவுமே வந்து சால்வ் ஆச்சு. ஸோ அதை பற்றி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ என்ன, இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நிறைய பேர் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு ஒரு எங்களுக்குமே வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் அந்த கறி தோசையை. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்துக்கறி. இதை நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு கொத்திக்கலாம். இப்படி கத்தி வச்சு சும்மா இந்த மாதிரி சாப் பண்ணிங்கனாவே போதும், நல்லா கொத்துக்கறி மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா கடையிலே வந்து கிரவுண்ட் ஒரு மின்ஸ்டு சிக்கன் கிடைக்கும், நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணலாம். மட்டனில் கொஞ்சம் கூடுதலாக வந்து நம்ம வேக வைப்போம், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி மசாலாஸ்லேருந்து இன்க்ரீடியன்ஸ்லேருந்து எல்லாமே ஒன்று தான். இது நான் என்ன பண்ணேன்னா, நம்ம எங்கிட்ட வந்து சிக்கன் அண்ட் தை சேர்ந்த மாதிரி பீஸ் போனோட இருந்தது. நான் வந்து போனை மட்டும் விட்டுட்டு நைஃபை வச்சு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தி எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரில, ஐ திங்க் 400 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த சைஸில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதில் வந்து ஒரு முக்காவாசி தக்காளி, இது ரெண்டுமே வந்து சேம் அளவு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு முக்காவாசி தக்காளி எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக நம்ம இது இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதை வச்சு இடிச்சுக்குவேன். ஸோ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து நம்ம பேசிக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அண்ட் தென் பச்சை மிளகாய். இவ்வளோ தான் வந்து இன்க்ரீடியன்ஸே. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் போடுற மசாலா மட்டும்தான். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணுறேன். ஸோ நான் எப்பயுமே வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த நைஃப் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. கொஞ்சம் ஷார்ப்னஸ் எல்லாம் போடுச்சு. இது வந்து இங்கே ராஸ்ன்ற ஒரு கடையில் தான் வாங்கினேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி நைஃப் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஷார்ப் ஆகிடும். அதிலே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து சாப்பர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் செய்ய போகிறேன். இது கூட வந்து தேங்காய் சட்னி தான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாப்பர் தேவைப்படல. ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக வந்து கையிலே வந்து கொஞ்சம் பார்த்துன்னு கட் பண்ணிக்குவேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே, இன்னைக்கு February 21 சண்டே, இந்த ஃப்ரைடே எல்லாமே இதுக்கு முன்னாடி ஃப்ரைடே இருக்கு இல்லைங்களா, எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரியல. ஃப்ரைடே நைட் போல் ஒரு ஃப்ரீஸ் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு அது அப்படின்னா என்னன்னு கூட தெரில. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்குங்களா, அதில் பாதி போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றும் ஐடியா இல்லை எங்களுக்கு. அது நார்மலாக வந்துச்சு. அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சாட்டர்டே விலாக் எடுத்தேன்னு நினைக்கிறோம். ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து லீவ்ஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு காமிச்சோம் இல்லைங்களா. ஸோ அன்னைக்கே வந்து அதுக்கு அடுத்த நாள் திரும்ப சண்டேவும் ஸ்னோ பெஞ்சிச்சு. அப்போ நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன் இதை பற்றி. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோடு வந்து ஒரு ஐஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால வண்டி மேலே வண்டி மோதி வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு, எங்கள் ஊர்லேயும் வந்து ரோடு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் நினச்சேன், இதுதான் இருக்கிறதுலே சிவியர்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எப்பயும் போல் சாட்டர்டே வந்து க்ராசரிஸ் போகணும், இந்த மாதிரி எதுவும் இல்லை ஆக்சுவலாக. அதனால் நான் வந்து தண்ணியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் எப்பயுமே 2 வாரத்துக்கு ஆறு மாதிரி வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து வாங்கி வச்சேன். ஸோ நான் பேஸ்ட்டே தான் இருக்கேன், உரிக்க மாட்டேன்ற கடகடன் இதுவும் உரிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணேன். பட் நான் எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்டர்னலாக வாங்கி வைக்கல. பட் நான் போகும்போது வந்து நோட் பண்ணேன், லைக் சாட்டர்டே ஈவினிங்காக சண்டே ஈவினிங்கான்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சாட்டர்டே ஈவினிங் தான், ஏன்னா சண்டே வந்து வெளியில் போகல. ஏன்னா வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்போருந்தே வந்து எங்களுக்கு வந்து விண்டர் ஸ்ட்ராம் வார்னிங். அப்போ வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுன்னா மண்டே வந்து இந்த மாதிரி மைனஸில் போவோம் நமக்கு வந்து டெம்பரேச்சரு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நான் இது வந்து கடகடன் உரிச்சிடுற ஒரு செகண்ட், இது மட்டும் உரிச்சிட்டு பேசுகிறேன்.
ஸோ ஆனியன்ஸ் வாஷ் பண்ணுறேன், எப்பயுமே தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அப்படியே தண்ணி இல்லாமல் நின்றுட்டு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. சரி ஓகே, மண்டே வந்து என்னென்னா மண்டே தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஏதோ வருது அப்படின்றது வந்து எங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தது. பட் மண்டே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சோம். பட் அது என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து ஒரு லேயர் வந்து ஃப்ரீஸ் ஆகி அந்த ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பயே வந்து நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் சண்டே ஈவினிங்கு அந்த டைமு மண்டே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல லைக் கம்யூனிட்டிஸ்லலாம், கம்யூனிட்டிஸ்னால் இப்போ நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், கம்யூனிட்டிஸ்னால் இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் சொல்கிறோம், அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பவர் கட் போயிட்டு வந்திருக்கு போல இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மண்டே எப்பயும் போல் வந்து ஸ்னோ வந்து ஹெவி ஸ்னோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ன சொல்கிறது 6 to 12 inches என்ன ஓ ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பயங்கர குளிர், அதை மைனஸில் போச்சுன்னு சொல்கிறீங்களா? ஸோ பயங்கர குளிர், ஸ்னோ மட்டும் வந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் ஃப்ரீசிங் வந்து டேஞ்சரஸ் போல் இருக்குது. ஸோ மண்டே நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே இப்போ எங்களோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இருக்கும், இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் காரர் நின்றுச்சு ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்த சைடு அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பவரே போக ஆரம்பிச்சிருச்சு. பவர் போயிடுச்சுன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் நம்ம வந்து ஹீட்டர் முக்கியமாக வந்த தேவை வந்து ஹீட்டர், சாப்பாடு கூட பிரெட் அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹீட்டரு அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது, ஏன்னா உள்ளே வந்து பயங்கரமாக டெம்பரேச்சர் வர ஆரம்பிச்சிடும் வெளியில் மைனஸில் இருக்கிறதுனால. அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் வீட்டிலலாம் இல்லைனா இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா 68 degrees ஆர் 65 degrees அப்படி வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து வார்னிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ரோடெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மண்டே வந்து மண்டேலேருந்து டியூஸ்டே மார்னிங் வரைக்கும் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் டு ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மண்டே அன்னைக்கு இருந்த பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணி இங்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த மாதிரி வார்மான ஷெல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஒரு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து அவங்க ஹீட் வச்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரித்திகா வெளியில வா, ரித்திகா வெளியில வந்து விளையாடுத்தாங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்துட்டேன். பாப்பா வந்து அவள் வந்து தண்ணி கொட்டி கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை போய் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்க அப்பா வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அவங்க கூட போயிட்டு வந்துட்டு விளையாடிட்டுருக்கா. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா லைக் மண்டேலேருந்தே வந்து நிறைய பேருக்கு பவர் கட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க நினச்சா கூட இங்கே வர முடியாதுன்னே எங்களுக்கு பவர் இருந்துச்சு. ஏன்னா ரோடு ஃபுல்லாக ஸ்னோ நடக்கவே முடியல, வலுக்கிற மாதிரியான ஒரு ஸ்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது நடக்கிறதுக்கு கூட, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களால அங்கேருந்து இங்கே வரவும் முடியாது, அவ்வளோ டெம்பரேச்சரும் வந்து ரொம்ப டவுனு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களுக்குமே வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர் ட்ரைவ் பண்ணாங்க, மேபி அவங்களுக்கு வந்து பழக்கம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ மண்டேலேருந்தே கொஞ்சம் கஷ்டமாக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஹீட்டர் ஓடிட்டுருக்கு, 77-75 வச்சா கூட வந்து ஹீட்டர் வந்து ஒரு வாரமாக நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறதுனால பவர் அவுட்டேஜ் வந்துருச்சு போல இருக்குது. அது எதுவும் பாலிட்டிக்ஸ் மாதிரிலாம் பேசுகிறாங்க. லைக் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக கரண்ட் போச்சுன்னு சொல்கிறாங்களோ ஒரு 2-3 நாளாகவே இல்லாமல் இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து ஒரே ஒரு இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாங்களுக்கெல்லாம் அப்படியே இருக்குது, மேபி அங்கங்கே ஒரு மணி நேரம் இருக்கலாம்ல. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வருதுன்னு ஏற்கனவே தெரியும், இது வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப டெவலப்டு ஏரியா. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இதுக்கெல்லாம் பவர் பேக்கேஜ் இல்லாமல் இருந்து பேக்கப்பெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் டெக்ஸாஸ் சீனேட்டர் வந்து ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு ஏதோ மெக்சிகோ போயிருக்காங்க போல இருக்கு அந்த டைமில். ஸோ அது ரொம்ப இதாகிடுச்சு. லைக் அவங்க ஃபேமிலியை வார்மாக வச்சுக்கிறதுக்காக அவர் வந்து மெக்சிகோ ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது ஏதோ சம்திங் பாலிட்டிக்ஸாக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா பவர் பத்தல, கரண்ட் இல்லை கொடுக்கறதுக்கு, பவர் அவுட்டேஜ் ஆனதுனால நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ்டனில் ஒரு வீடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வார்மாக வச்சுக்கணுன்றதுக்காக காரில் இருக்க ஹீட்டரை வந்து திறந்து விட்டுட்டு சம்திங் காரை ஆன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. லைக் கார்லேருந்து வந்து ஏதோ கார்பன் மோனாக்சைடு சம்திங் வந்து ரிலீஸ் ஆனதுனால அவங்களுக்கு தெரியாமல் அவங்களே வந்து இறந்து போயிருக்காங்க. ஐ திங்க் ஒரு அம்மா ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனியன் டொமேட்டோ எவ்வளோ கதையில் வந்து ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், சும்மா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் லைக் டெட் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பல இன்சிடென்ட்டு நான் சொல்கிறது வந்து வெறும் சும்மா ஒன்று ரெண்டு இந்த டெத்தை பற்றி சொல்கிறேன், அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து தண்ணி எல்லாம் கிடைக்கல அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ சொல்கிறேன்.
போட்டுறேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அடுப்பு கிட்ட போயிட்டு பின்னாடி நான் எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பேன் வச்சிருக்கேன். பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் போட்டு வதக்க போறேன். வதக்கிட்டு கிரீன் சில்லியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது ரெண்டும் போட்டு வதக்க போறேன். இதுதான் பண்ண போறேன். வேற எதுவும் தாளிப்புக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. டைரெக்டாக அது பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சாச்சு இல்லைங்களா. ஸோ அவருக்காக வந்து அது சைடில் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிற கதையை வந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே அதெல்லாம் எங்களுக்கு வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டியூஸ்டே ஈவினிங் வந்து வெளியில் போகும்போது சும்மா அப்படியே வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட கார் ஷெட் இருக்கும். எங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ஓப்பன் பார்க்கிங்காகவும் இருக்கும், ஷெட்டு பார்க்கிங் இருக்கும், கராஜ் பார்க்கிங். ஷெட்னா சும்மா ஒரு தகர மாதிரி போட்டிருப்பாங்க, அடியில் கார் நிறுத்திருப்பாங்க. எங்கள் கார் நல்ல வேலை அதில் இல்லை ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா இந்த ஐஸு ஸ்னோ இதுக்கெல்லாம் வெயிட் தாங்க அப்படியே ஷெட்டு கவுந்துருந்துச்சு. அதை பார்த்து என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு அது ஒன்று தான் பார்த்தேன். வந்து நாங்கள் எப்பயும் போல தூங்கிட்டோம். ஆனியன் போட்டுக்கிறேன். ஸோ நாங்கள் எப்பயும் போல தூங்கிட்டோம். எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் இதுக்கு தான் வந்து ஹெட்செட் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இதுவும் வந்து தூரமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக தான் எல்லா வீடியோலும் நான் வந்து ஹெட்செட் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து எப்பயும் போல தூங்கிட்டோம். மார்னிங் திடீர்னு வந்து 6:00 பயங்கர சத்தம். என்னன்னு பார்த்தோன்னா ஃபயர் அலாரம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வீடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2-3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 12 வீடு இருக்கும், பயங்கர சவுண்டு. வெளியில் போய் பார்த்தா எல்லாரும் வெளியில் வராங்க. யாருமே ஃபஸ்ட்டு வெளியில் வரல. ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாடி தான் அடிக்குது. ஸோ யாருமே வரல. எங்களுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப பயமாயிடும். யார் கூப்பிட்றதுன்னு கூட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அந்தளவுக்கு எமர்ஜென்சி இதுக்கும் வந்ததில்லை. பட் எமர்ஜென்சினா 911 கூப்பிடுவோம். அது எதுக்குன்னா இந்த போலீஸு ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ டக்குன்னு கூப்பிட்றதுக்கு இது என்ன என்ன இன்சிடென்ட்னா எங்களுக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபயர் எல்லாம் போது அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லோரும் கீழே வர ஆரம்பித்தாங்க. வெளியில் கதவு திறந்து நான் கேட்குறேன். நல்ல வேலை அது காலைல 6 மணி. அது ஒன்று தான் வந்து ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டேன். ஸோ நாங்கள் போய் வெளியில் போய் கேட்டால் அவங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னடா அப்படின்னா அப்புறம் ஒத்த ரெண்டு பேர் பேக்கோடு வந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், பாஸ்போர்ட்டு இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு பாப்பா அப்போ தான் இருந்துச்சா. பயங்கர வந்து வெளியில் வந்து மைனஸில் இருக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்களா, அவ்வளோ குளிர். பட் வந்து ஸ்வெட்டர் ஜாக்கெட்டு அப்புறம் அந்த பேக் மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் போனோம். வெளியில் போய் எங்கே போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் தெரியல. ஒரே ஒருத்தவங்கள மட்டும்தான் தெரியும். பட் அந்த டைமில் எங்களுக்கு அவங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்லாம் தோணல. சரி அப்படியே வெளியில் போனோம். அப்புறம் பக்கத்தில் வந்து ரித்திகா அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா மேலே இருக்கார், ஒரு அமெரிக்கன் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு. நல்ல வேலை கூப்பிட்டாங்கன்னு நினச்சி நாங்கள் அங்கே போயிட்டோம். சவுண்டு மட்டும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த கணக்கு. ஆனால் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுவாக நின்றுச்சு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க கராஜில் அங்கங்கே இருந்தவங்க எல்லோரும் அவங்கவுங்க பில்டிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்கர் மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தார் என்ன நடக்குது அப்படின்னு. சரி அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லைங்களா. ஏதோ ஃபயர் இல்லாமல்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதனால தான் நான் அதான் மடிக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா தான் தெரியுது எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி வருது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கதவை திறந்தா தண்ணியாக வருது. அப்புறம் நான் வாலில் மாட்டி வச்சிருந்த இதெல்லாம் கீழே வந்துட்டுருந்துச்சு. என்னடா ஒன்றுமே புரியல. ஸோ நமக்கு தான் ஏதாவது அப்படின்னு பார்த்தா தண்ணி எங்கே இருக்குதுன்னு ஸ்டோர்ஸே கண்டுபிடிக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு மாஸ்கர் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சார். ஏன்னா இந்த சைடு மட்டும் தண்ணி வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து வீடு இருக்குது, மற்ற எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை. பட் மேலேருந்து எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ வந்து ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து வருதான் சந்தேகப்பட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வழியும் அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை. ஆனியன் வந்து நல்லா பிரவுனிஷா வந்துருச்சு. இதுல வந்து கொஞ்சோண்டு நம்ம சில்லி கிரீன் சில்லி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கிற ரவுண்ட் பண்ணி வச்சது போட்டு ஒரு சும்மா ஒரு வதக்கு கொடுத்துட்டு இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்க போகிறோம். ஆனியன் வதக்கும் போது உப்பு போட்டதான் வதக்குனேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து இங்கே இது பண்ணி வச்சிருக்கேன், பவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ போட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். பெரிய பல்லு பூண்டு 2 போட்டு கொஞ்சம் ஒரு இஞ்சி வந்து இஞ்சி போட்டேன். ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. யாரும் கூப்பிட்றதுன்னு தெரியல. நல்ல வேலை திரும்ப யாரும் கூப்பிட்றேன்னா நம்பர் இருக்குது, பட் அந்த நம்பர் கூப்பிட்டா போகல. நல்ல வேலை திரும்ப கூப்பிடும்போது டக்குன்னு எடுத்துட்டாங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ் வரேன்னாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு இந்த சைடு ஃபுல்லாக. நல்ல வேலை வந்து தென்னந்தோட அப்போ தான் வாங்கியிருந்தேன் ஒரு 1.5 வாரம் முன்னாடி. எதுக்கும் எதுக்குன்னா பேட்டியோவில் வந்து மண்ணாக இருக்கும், நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், நம்ம தென்னந்தோட பொருளாக தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுதான் யூஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நல்லா எல்லாத்தையும் முரத்தை வச்சு தண்ணியை வெளியில் தள்ளி இதை தான் பண்ணிட்டு இருந்தோம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க.
வந்து எங்க மெயின்டெனன்ஸ் வந்து வேர்ஸ்லயே வேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அபார்ட்மெண்ட்ல என்னன்னு கூட பாக்கல, பக்கத்துல தான் எமர்ஜென்சி இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு கர்டசிக்காச்சும் ஏதாவது சொல்லணும், ஒன்றும் சொல்ல. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பக்கத்து வீட்டுல யாரும் இல்லை, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலயா என்னன்னு தெரியல, வாட்டர் பஸ்டட் ஆயிடுச்சு. இங்க வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், ஏதாவது ஃபைரோல் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டக்குன்னு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இது ஆகிறது. இங்கே ஃபுல்லாக வுட்டு தான் இல்லை, ஸோ ஃபுல்லாக அப்படியே கதவு திறக்கிறாங்க, அவ்வளோ தண்ணி அப்படியே போகுது. அந்த சைடு பேட்டியோ வழியாக அப்படியே தண்ணி போகுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அன்னைக்கு காலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நான் வந்து தண்ணியை வந்து நானும் பாஸ்கரும் இது பண்ணிட்டே இருந்தோம், குட்டி குட்டி வெளியில் அமிச்சிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு சேர்த்துருந்துருக்கணும் நான் சேர்த்துல. ஸோ அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு வதக்கு கொடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு முன்னாடி ஒரு பாதி வதங்கிட்டு முன்னாடி நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம், மசாலாஸ் சேர்த்துக்கலாம். மசாலாஸ் வந்து நம்ம கறி குழம்புக்கெல்லாம் என்ன சேர்த்துக்கோம், நண்டுத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த டிஷ்ஷு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். ஓகே, அப்புறம் அந்த அன்னைக்கு அப்பயுமே மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றும் சொல்ல, நாங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் மெல்ல போன பின்னாடி சரி ஓகே நின்றுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு வீதியிலே இருந்தோம், எப்போ கரண்ட்டு போயிடுமா அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டெல்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, கம்மியாக ஆனால் எங்களால் வெளியில் கூட போக முடியல. அப்புறம் திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நானே ப்ரெட்டு செஞ்சேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, என்னடா கரண்ட் யூஸ் பண்ணுறோமே வவனெல்லாம் இப்போ அப்படின்ற மாதிரி. பட் வந்து எங்களுக்கும் வேறு வழி இல்லை, திடீர்னு இப்போ கரண்ட்டு போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ப்ரெட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு ஒரு பேட்ச் வந்து ப்ரெட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சும்மா ஒரு அதுக்கு அன்னைக்கு தான் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தான் ரொம்ப சிவியர்னு வச்சுக்கோங்களேன், சண்டேலேருந்து வெட்னஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. தேர்ஸ்டேலாம் வந்து தேர்ஸ்டே வெட்னஸ்டே ஃப்ரைடேலாம் வந்து குப்பை போட போனோம். அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் காக்பூர் ஃபுல்லாக இறங்கிட்டு இருந்துச்சு, ஸ்னோ ஃபுல்லாக இருந்தது. அந்த டைம்லாம் இன்னுமே கொஞ்சம் கால் பார்த்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா ஸ்னோ கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு இது வந்து ரொம்ப வலுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, அதுவும் தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் இருந்தாவாச்சும் அந்த வெயிலுக்கு அந்த ஸ்னோவெல்லாம் உருகும், அதுவும் இல்லை. ஸோ எங்கள் அந்த ஒரு வீடியோ இருக்குது எங்கிட்ட, நான் அதை அட்டாச் பண்ணுறேன். எங்கள் கார் புட்டு எல்லாம் உளுந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வெதர்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேரோட கார் வந்து அதனால் இதாக இருக்கும், உங்கள் இன்சூரன்ஸ் கிட்டே பேசிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக வந்து பதில் சொன்னாங்க. ஸோ அதே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா எவ்வளோ காசு அங்கே இருக்குங்க, இந்த பக்கத்து இருக்க சுற்றி இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் காசு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஸோ எங்களுக்கு நாங்கள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் அஃபெக்ட் ஆனது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்ட பின்னாடி நான் வந்து மசாலா போட்டுக்கலாம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் மசாலா போடும்போது சொல்லிடுறோம். அப்படிதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ செய்கிறதும் வந்து கரம் மசாலா போட்டு சிக்கன் போட்டால் முடிஞ்சிடும். ஸோ இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதில் வந்து கொஞ்சம் மசாலா போட்டுக்க போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அந்த தென் வந்து என்னோடய மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம்னால வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த தென் வந்து 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன். நான் வந்து டேபிள் ஸ்பூனில் தான் போடுறேன், ஆனால் உங்களுக்கு அளவு வந்து டீஸ்பூன் அளவு சொல்கிறேன். அந்த தென் வந்து 1 டீஸ்பூன் வந்து க்யூமின், அவ்வளோதான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, க்யூமின் மசாலா, அவ்வளோதான். ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், நம்ம இனிமேல் வந்து சிக்கன் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம், போதும் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 1-30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க, வதக்கிட்டு நம்ம சிக்கன் போட்டுடலாம். இப்போல்லாம் செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்றேன், இங்கே அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை, இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான். என்னடா குப்பையில் போட்டுடா, இப்போதைக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட கிச்சன், இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக தான் லாஸ்ட் வீடியோ தான் பேண்ட்ரி ஆர் கேபினெட் ஆர்கனைசேஷன் போட்டிருந்தேன், வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், கீழே லிங்க்கு கொடுக்குறேன் நான், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 1-30 செகண்ட்ஸ் to 1 மினிட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் கொத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு வந்து பேக் டு நார்மல்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் வந்து லைக் ஃபாரன்ஹீட்டில் சொல்கிற லைக்
ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சு. தேர்ட்டிக்கு மேலே அபவ் தேர்ட்டி குளிர் இருக்குதா. பட் என்ன அப்படின்னா ஸ்னோ வந்து இங்கே நிறைய இடத்துல வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா ஆஸ்டனில் இல்லை ஐ திங்க் லைக் டெக்ஸாஸில் வந்து இந்த மாதிரி வந்ததே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க லைக் 1950s எடுத்திருந்தாங்க லைக் ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் பிளேஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் இவ்வளோ இந்த 50 வருஷத்தில் வந்து இவ்வளோ லோவாக போனது வந்து இது வந்து ஃபிஃப்த் டைம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து இதே மாதிரி பவர் அவுட்டேஜ் வந்து ரொம்பலாம் வந்ததில்லை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து 2011 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1980s சொன்னாங்க. 89 ஏதோ ஒரு டேட் சொன்னாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து நிறைய ஏரியா வந்து இப்போது நம்ம ஈஸ்ட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து நல்லா ஸ்னோ வரும், ஸ்ட்ராங் வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பிரச்சனையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் அவுட்டேஜ் அதனால் நடந்த ஒரு பாதிப்பு தான். அதுவும் இல்லாமல் மற்ற பீப்புள் மாதிரி வந்து மேபி லைக் டெக்ஸாஸ் பீப்புள் அது நாட் ரெடி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோம் என்ன எதுன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்ப காமுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்களுமே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து அதில் அவ்வளோ ஸ்னோ இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸ்னோ வந்து பார்த்து ரசித்த காலம் போய் ஸ்னோவை பார்த்து இரிட்டேட் ஆகிற காலம் வந்துருச்சு. ஒரே ஒரு டைம் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஸ்லோ வீடியோ தான் வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் வரும் இல்லை வராமே போய்டும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு டெம்பரேச்சர். இந்த மாதிரி வந்தது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுனால இத்தனை பிரச்சனை வந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் லைக் பேக் டு ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து இப்போ தண்ணி டேப்லேயும் வரல, வெளியிலையும் வந்து போய் கடையிலையும் வாங்க முடியல அப்படின்னா தண்ணி இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்கிறது. அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஐ திங்க் ஹியூஸ்டன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பேர் டு ஆஸ்டன் வந்து ஹியூஸ்டன் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஹியூஸ்டனில் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டு ஒன்று வந்து பயங்கரமாக ஒரு நாஸ்தியாக இருக்குது. அதை விட வந்து மெனி டைம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அகைன் குக் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி கொத்து கறி இருந்ததுனால டக்குன்னு வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துடும். இதுவே வந்து நீங்கள் மட்டன் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுதான் வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குடிக்க வேடா, உன்னோட பெட்டில் உன்னோட அவுள் பாட்டில் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பின்னாடி நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து மேலே வச்சுட்ட மதியத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 4-5 தோசை வரும். பட் இது வந்து 1.5 தோசை சாப்பிட்டாவே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். கொத்தமல்லி சைடில் நறுக்கி வச்சுக்கோங்க. இதனால கொத்தமல்லி மட்டும்தான் தேவை. உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், உங்களுக்கு கிட்ட காமிக்கவே இல்லை இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான், அதிலே நல்லா தண்ணி விடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணிங்கன்னா அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும், ரொம்ப கூட வேணாம், ஜஸ்ட் அது வேகிற அளவுக்கு தான். ஆ, இது கூட கொஞ்சமாக தண்ணி லைக் ஒரு 1/4 கப்பு தான் தண்ணி, 1/4 கப்பை விட கம்மியாக விட்டுருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதுதான் இதை வந்து ஸ்லோவில் வச்சு மூடி வச்சு ஒரு 8-10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா குக் ஆகும் அதுக்காக. ஸோ இதை மூடி வச்சு நான் குக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். இது ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். இனி வந்து நம்ம தோசை போட்டுற வேண்டியது தான். தோசை மாவு கரைச்சி நமக்கு வந்து ஒரு தோசைக்கு ஒரு எக்கு வேணும், 1/4 எக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 தோசைக்கு 2 எக்கு போதும். ஸோ அதுவும் கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ஹீட் ஆன பின்னாடி தோசை நம்ம சின்னதாக சுடணும். எப்பயுமே சுடுறத விட கொஞ்சம் சின்னதாக. கட்ட தோசை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பபிள்ஸ் வந்த பின்னாடி எக்கு ஒரு 1/2 எக்கு ஊற்றினா போதும், லைட்டாக ஊற்றிக்கோங்க போதும். ஆக்சுவலாக மதுரை அவங்க மதுரை கறிக்கடை அந்த ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு வந்து அந்த கொத்துக்கறியோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். மேபி லைக் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்துக்கறி எடுத்து எக்கு அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே போடலாம். நான் வந்து இது எக்கு போட்டுட்டு பின்னாடி போடுறேன். ஸோ எக்கு போட்டுட்டு பின்னாடி கொத்துக்கறி எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சு அமுத்தி விடணும்.
ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அதுக்குள்ளே அப்படியே உள்ளே இருக்க மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆன பின்னாடி திருப்பி போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மீடியம் டு லோவில் விடுங்க. அது நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அந்த சிக்கன் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அதிலே கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு 1 மினிட் அப்படியே விடுங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு கறி தோசை ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் கோகனட்டில் தான் செஞ்சேன். கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, அப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, புளி, உப்பு, அவ்வளோதான் போட்டு அரைச்சி தாளிச்சு வச்சுட்டேன். நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு வச்சுட்டேன். ஸோ இது இதுக்கு இப்படியே கூட சாப்பிட்லாம், பட் வந்து தேங்காய் சட்னி வந்து நைஸ் காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ரோஸ்ட் ஆகிடுச்சிங்களா. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு வந்து கறி தோசை ரெடி ஆகிடும். ஸோ நான் இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கறி தோசை வந்து பாஸ்கெட்டுக்கு அவருக்கு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு தோசை வந்து சூடாக போட்டு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட்டே காமிக்கலாம் தான் நான் இப்போவே சுட்டேன். ஸோ எனக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது இது வந்து பேசன் ரொட்டி, நம்ம கடலை மாவு ரொட்டி, அதோட வந்து பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா. ஸோ அந்த கொத்துக்கறி இதுதான் வந்து நான் சாப்பிட போகிறேன். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, என்னோடய ஒன் ஆஃப் த ஸ்வீட் ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இங்கே டிக்டாக் ட்ரெண்டிங் பாஸ்தா ஒன்று, ஃபீட்டா சீஸ் வச்சு வந்து ஒரு பாஸ்தா ஒன்று. அவங்க சொன்னது அவங்க சொல்லி ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் தான் என்னால் கடைக்கு போக முடிஞ்சது. போய் பார்த்தா அந்த சீஸ் பிளாக் மட்டும் கிடைக்கவே இல்லை, அதை விட ரொம்ப பெரிய பிளாக் இருக்குது. அது எனக்கு தேவையில்லை ஆக்சுவலாக, அவ்வளோ பெருசு. நான் வந்து செய்ய போகிறது வந்து கம்மி தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த சீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட ஆக்சுவலாக. ஸோ நான் அதுலேருந்து 2-3 டைம் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த சீஸே கிடைக்கல என்னோடய லோக்கல் மார்க்கெட்டில். அண்ட் தென் வந்து அதுக்குள்ளே வந்து வெதர் வந்துச்சு. ஸோ ஹனி, நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து பண்ணி டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன். அண்ட் தென் இன்னொருத்தவங்க வந்து சாமை எப்படி குக் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கம்மிங் வீடியோவில் நான் பண்ணுறேன். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் நான். எனக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்துட்டு பேசுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன், பிடிச்சிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லிடுவேன் நான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் சும்மா இது மாதிரி டேஸ்ட் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலும் டேஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கொத்துக்கறிக்கு தான் போடணும்னு இல்லை, அந்த மாதிரி சப்பாத்தி சாதத்துக்கு கூட பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாதான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லஞ்சு சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பெட்ரூமில் உட்காந்து டேபிள், அவரோட ஆஃபீஸ் டேபிள் இது, அதில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். வெளியில் அவர் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தேன் நான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மேபி இனி வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன். எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். வா, தலெல்லாம் கழிச்சிருக்கீங்க, வா வா. ஏதாவது சொல்லணுமா உனக்கு? உனக்கு எதாவது சொல்லணுமா? அடி தங்கோ. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.